அரசு பணிகளுக்கு தயாராகும் தேர்வர்கள் அனைவருக்கும் துளிர் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள். தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர், சமுதாய பணி செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர், இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் முத்துராமலிங்க தேவரை பற்றி இன்றைய காணொளியில் காண்போம். இவருடைய காலம் அக்டோபர் 30, 1908 முதல் அக்டோபர் 30, 1963 வரை. இவர் பிறந்த ஊர் பசும்பொன், பெற்றோர் உக்கிர பாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். இவருடைய அரசியல் குரு சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவருக்குரிய சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல், சுத்த தியாகி, வித்யா பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை. முத்துராமலிங்க தேவர் சிறு வயதிலேயே தாயை இழந்ததால் கள்ளுப்பட்டியில் உள்ள பாட்டி பார்வதி அம்மாளின் பாதுகாப்பில் வளர்ந்தார். இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். பாட்டியின் வீட்டில் வளர்ந்த நாட்களில் இவருக்கு கற்பித்த ஆசிரியர் குறைவரவாசித்தான் என்பவராவார். கமுதியில் உள்ள அமெரிக்கன் மிஷினரி ஆரம்ப பள்ளியிலும், திருப்பரங்குன்றம் மலை மேல்நிலைப் பள்ளியிலும், மதுரை யூனியன் கிறிஸ்டியன் மேல்நிலைப் பள்ளியிலும் பள்ளி படிப்பு பயின்றார். ராமநாதபுரத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது அந்நகரில் பிளேக் நோய் பரவியதால் இவருடைய கல்வி நின்றது. முத்துராமலிங்க தேவர் அறிந்த கலைகள் சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். பள்ளி படிப்பு நின்றாலும் கேள்வியறிவையும் பட்டறிவையும் மிகுதியாக பெற்றார். தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் முத்துராமலிங்க தேவரின் பங்கு. முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். இதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். அவரைப் போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு 1920 அப்போதைய மதராஸ் மாகாணத்தில் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் அமலில் இருந்த குற்றப்பரம்பரை சட்டம் என்கிற சட்டத்திற்கு எதிராக முத்துராமலிங்க தேவர் முதன் முதலாக போராடினார். இந்த போராட்டத்தில் தேவருடன் இருந்த டாக்டர் பி வரதராஜலு நாயுடு, பெருமாள் தேவர், சசிவர்ண தேவர் மற்றும் நவநீத கிருஷ்ண தேவர் ஆகியோர் இணைந்த சமாதான பேச்சுவார்த்தை குழு நியமிக்கப்பட்டு அப்போதைய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் மீண்டும் தேவரின் தலைமையில் போராட்டம் சீற்றமடைந்ததால் இந்த சட்டம் நீக்கப்பட்டது. பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். 1934 May 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். 1948 அவரது தொடர் போராட்டத்தால் அச்சட்டம் நீக்கப்பட்டது. முத்துராமலிங்க தேவருக்கு நேதாஜியுடன் தொடர்பு. 1927 தனது 19 சிவில் வழக்குகளை நடத்த வதற்காக சென்னை மயிலாப்பூரில் உள்ள வழக்கறிஞர் சீனிவாச ஐயங்காரை முத்துராமலிங்க தேவர் சந்தித்தார். காங்கிரஸ் மாநாட்டிற்கு சென்னை வந்திருந்த நேதாஜியை சந்திக்கும் வாய்ப்பு சீனிவாச ஐயங்காரால் முத்துராமலிங்க தேவருக்கு கிடைத்தது. நேதாஜியை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். எஸ் சீனிவாச ஐயங்கார் தலைமையில் காங்கிரஸில் சேர்ந்தார். அப்போது சென்னையில் டாக்டர் அன்சாரியின் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முத்துராமலிங்க தேவர் கலந்து கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றல். 1933 விவேகானந்தர் முதலாவது ஆண்டு விழா என்ற நிகழ்ச்சியில் தான் முதன் முதலாக மேடையில் முழங்கினார். அதன் பிறகு தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு சுதந்திர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விவசாய குடும்பத்தில் பிறந்த முத்துராமலிங்க தேவர் புகழ்பெற்ற தலைவர்கள் பலரை அழைத்து ராஜபாளையத்தில் விவசாயிகள் மாநாட்டை நடத்தினார். முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரும் இருந்தார். இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும், விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனித்துணிச்சல் பெற்றவர், சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்தவுடனேயே நினைத்தேன்.
அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் முத்துராமலிங்க தேவரை புகழ்ந்துரைத்துள்ளார். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிரும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியுள்ளார். மேலும் பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்க தேவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் சரி பின்பும் சரி, அவர் போன்ற நிறைவான தலைவரை நாடு உண்டாக்கியதும் இல்லை, உண்டாக்க போவதும் இல்லை என்று முத்துராமலிங்க தேவர் குறித்து எம்ஜிஆர் கூறியுள்ளார். முத்துராமலிங்க தேவரின் தேர்தல் வெற்றிகள். 1936 மாவட்ட வாரிய தேர்தல். குற்றப்பரம்பரை சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் 1936 பர்மாவிலிருந்து திரும்பி வந்த தேவர் தென் தமிழகத்தில் காங்கிரசின் வளர்ச்சிக்காக உழைத்தார். பின்னாளில் வந்த மாவட்ட வாரிய தேர்தலில் தேவர் முதுகுளத்தூர் தொகுதியில் நீதி கட்சியின் வேட்பாளரை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றார். இதுவே முத்துராமலிங்க தேவரின் முதல் தேர்தல் வெற்றியாகும். இந்த வெற்றிக்கு பின்னர் முத்துராமலிங்க தேவர் மாவட்ட வாரிய தலைவரானார். 1937 மாநில தேர்தல். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் தொகுதியில் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கேடிகே தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும், பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி கிரி அவர்களின் வெற்றியையுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார். 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1952 மற்றும் 57 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு இரண்டிலும் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றார். 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல் நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார். 1939 ஜூன் 22 நேதாஜி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பை விட்டு விலகி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவினார். காங்கிரஸ் கட்சியின் மீதான கருத்து வேறுபாட்டாலும் குற்றப்பரம்பரை சட்டத்தின் மீதான காங்கிரசின் நிலைப்பாட்டின் காரணத்தினாலும் முத்துராமலிங்க தேவர் நேதாஜியுடன் இணைந்தார். செப்டம்பர் 6 நேதாஜி மதுரைக்கு வந்தபொழுது தேவர் அவர்கள் நேதாஜியை மிக பெரும் கூட்டத்தினை கூட்டி வரவேற்றார். 1948 பிப்ரவரியில் காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தனித்து பிரதான எதிர்கட்சியானது. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழகத்தின் தலைவரானார் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் இவர் நடத்தினார். ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. 1939 ஜூலை 8 அத்தடையை எதிர்த்து மதுரை வைத்தியநாதர் ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். தேவர் திருச்சுழியில் இருந்து அர்ச்சகர்களை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெறச் செய்தார். விவசாயிகள் தோழர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். உழுபவருக்கே நிலம் என்றார். தமக்கு சொந்தமான 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தார். அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார். 1930 பசுமலையில் மகாலட்சுமி ஆலை தொழிலாளர் நலன் கூட்டமைப்பை உருவாக்கி முத்துராமலிங்க தேவர் தலைமையேற்று நடத்தினார். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தார். 1938 அக்டோபர் 15 மதுரையில் இருந்த நோர்போ ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து போராட்டம் நடத்தினார். இதற்காக 7 சிறை தண்டனை பெற்றார். இந்த போராட்டங்களில் வெற்றியும் பெற்றார். உழவர்களின் நலம் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். பின்னர் 1945 டிவிஎஸ் தொழிலாளர் சங்க தலைமை பொறுப்பையும் ஏற்றார். கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார். பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர். 1936 மற்றும் 1955 ஆகிய ஆண்டுகளில் முத்துராமலிங்க தேவர் 2 பர்மா சென்றிருந்தார். பர்மாவில் புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை
ஏற்க மறுத்துவிட்டார். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அளிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை மற்றும் வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். இரண்டாம் உலக போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார். 1940 செப்டம்பரில் முத்துராமலிங்க தேவர் மதுரையில் இருந்து தனது சொந்த ஊரான பசும்பொன்னிற்கு பயணித்த பொழுது திருப்புவனத்தில் அவரை கைது செய்து திருச்சிராப்பள்ளி மத்திய சிறையில் 18 மாத காலம் அடைத்தனர். 18 மாதங்களுக்கு பின்னர் இவர் விடுதலையான பொழுது சிறைவாசலிலேயே இந்திய பாதுகாப்பு சட்டத்தினை காரணம் காட்டி மீண்டும் சிறையில் அடைத்தனர். பின்னர் 1945 செப்டம்பர் 5 விடுதலையானார். முத்துராமலிங்க தேவரின் கொள்கைகள் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள், வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும், பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல்வரப்பில் வெளுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு, மனிதனின் மனநிலையை இருள், மருள், தெருள், அருள் என கூறினார். இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் 1963 அக்டோபர் திங்கள் 30 இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றார். முத்துராமலிங்க தேவருக்கு அரசு செய்த சிறப்புகள் அக்டோபர் 30 ஆண்டுதோறும் பசும்பொன்னில் அவர் நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. 1995 இந்திய அரசால் தபால் தலை வெளியிடப்பட்டது. விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்திய சீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர். மேலும் இதுபோன்று பல தேச தலைவர்கள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், நடப்பு நிகழ்வுகள் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள துளிர் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.